மெம்பர்ஸ், இன்னைக்கு நம்ம டே 3 வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சி ப்ரோக்ராமிங்கில் ஆப்பரேட்டர்ஸ். ஆப்பரேட்டர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ். ஸோ இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம சம் அரித்மெட்டிக் ஆர் லாஜிக் கேல்குலேஷன் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஆப்பரேட்டர்ஸ் மட்டும் போதுமா கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அந்த ஆப்பரேட்டர் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சம் வேல்யூ வேணும். வேல்யூவோ ஒன்று டைரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா சம் வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளை கொடுக்கலாம். ஸோ அந்த வேரியபிளோ அல்லது வேல்யூவோ, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஆப்பரன்ஸ் அண்ட் ஆப்பரேட்டர்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷனாக நமக்கு வந்து காமிக்கும். ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5*y-2, இங்கே ரெண்டு ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் ரெண்டு சிம்பல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று ஸ்டார் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று மைனஸ் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ரெண்டு சிம்பிளையும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ என்னென்ன, 5, 2, y. ஒய்ங்கிறது இங்கே வேரியபிள், அந்த இதுலையுமே நம்ம சம் வேல்யூ வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த மூணையும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்பரன்ஸும் ஆப்பரேட்டர்ஸும் சேர்ந்து இங்கே ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது சிம்பிள்னு சொல்லியிருக்கேன், அது கம்ப்யூட்டருக்கு என்ன சொல்லும், டூயிங் சம் மேத்தமெட்டிக்கல் ஆர் லாஜிக் கேல்குலேஷன் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டருக்கு வந்து சொல்லும். ஸோ இந்த ஆப்பரேட்டர்ஸில் சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 8 கேட்டகரிஸ் வந்து இருக்குது. என்னென்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ், செகண்ட் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ், தேர்ட் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ், ஃபோர்த் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸ், ஃபிஃப்த் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர்ஸ், சிக்ஸ்த்து வந்து கண்டிஷ்னல் ஆப்பரேட்டர்ஸ், செவன்த் பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ், 8 ஸ்பெஷல் ஆப்பரேட்டர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்பரேட்டர்ஸ் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். இந்த ஆப்பரேட்டர்ஸ் வந்து டூயிங் அரித்மெட்டிக் கேல்குலேஷன்ஸ், அதுக்காக யூஸ் ஆகுது. இதில் என்னென்ன ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸு, மைனஸ், ஆஸ்டரிஸ்க், ஸ்லாஷ், பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி 5 ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ப்ளஸ். ப்ளஸ் அப்படிங்கிறது அடிஷன் கால்குலேட் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது, அல்லது யுனாரி ப்ளஸ். தட் மீன்ஸ் இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் வேல்யூவை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா +2 அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் என்னதுன்னா யுனாரி ப்ளஸ். ஸோ ப்ளஸ் அப்படின்ற ஆப்பரேட்டர் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அல்லது யுனாரி ப்ளஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இப்போ அடிஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 14+4=18. ரெண்டாவது ஆப்பரேட்டர் மைனஸ். மைனஸ் அப்படின்ற ஆப்பரேட்டர் சப்ட்ராக்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகுது, அல்லது யுனாரி மைனஸ். சப்ட்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 14-4, 14-4 மைனஸ் ஆகிட்டால் நமக்கு என்ன ஆகும், 10 வந்து ஆன்சர் ஆகும். அல்லது யுனாரி மைனஸ் அப்படின்னா, இப்போ -5 அப்படின்னா என்னது, 5ங்கிறது நெகட்டிவ் ஆஃப் 5, அதை மீன் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த மைனஸ் சிம்பல் யூஸ் ஆகுது. அடுத்தது ஸ்டார். ஸ்டார் அப்படிங்கிறது டூயிங் மல்டிப்ளிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 14*4 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டை மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் என்ன வரும், 56 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது ஸ்லாஷ். ஸ்லாஷ் ஃபார் டிவிஷன். இப்போ 14/4 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 14-4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த கோஷன்ட் என்ன கிடைக்குது, அதை தான் நமக்கு இங்கே ஆன்சராக சொல்லும் ஸ்லாஷ் அப்படின்றதுக்கு. அப்போ 14-4 பண்ணோம்னா 3 times தானே, 3 4s are 12. அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னது, 3. அடுத்தது பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னதுன்னா மாடுலோ டிவிஷன், தட் மீன்ஸ் ரிமைண்டரை மீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ 14% 4 அப்படிங்கிறப்ப நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 2. அப்போ பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ரிமைண்டர் வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இந்த 5 ஆப்பரேட்டர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ். இந்த ரிலேட் அப்படின்னாலே என்ன அர்த்தம், டு கம்பேர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டு கம்பேர் 2 வேல்யூஸ், அதுக்காக யூஸ் ஆகிற ஆப்பரேட்டர்ஸ் தான் என்னதுன்னா ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ இதில் 6 ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா less than or equal to, greater than or equal to, equal to, not equal to. less than அப்படின்னா என்ன பண்ணுவோம்,
But 4 less than 10. அப்படினா என்ன மீனிங்? 4 அப்படிங்கிறது 10 விட சின்ன நம்பர். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10னா 10 விட 5 சின்னது. அதே 10 ஈக்குவல் டு 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10னா அதுவுமே நமக்கு என்ன இருக்கும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். கிரேட்டர் தென் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருசு அப்படின்னு அர்த்தம். அப்போ 10 கிரேட்டர் தென் 6 அப்படின்னா என்ன அர்த்தம்? 10ன்ற நம்பர் 6-ஐ விட பெரிய நம்பர். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 பெரிய நம்பராக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்ற மீனிங். ஸோ 12 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7னா 7-ஐ விட 12 வந்து பெருசு. ஈக்குவல் டு இங்கே வந்து ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுறோம், ரெண்டு சேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஈக்குவல் சிம்பல் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் ஈக்குவல் டு அப்படின்றதுக்கு ரெண்டு ஈக்குவல் சிம்பல் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 7 ஈக்குவல் டபுள் ஈக்குவல் கொடுத்துட்டு 7. ஸோ ரெண்டு சேம். நாட் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு சேம் இல்லை. அப்போ அதுக்கு என்ன சிம்பல் யூஸ் பண்ணணும்னா எக்ஸ்க்ளமேஷன் ஈக்குவல் டு அப்படின்ற சிம்பல் கொடுக்கணும். ஸோ 5 எக்ஸ்க்ளமேஷன் ஈக்குவல் டு 10 அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 10 அப்படின்ற மீனிங். ஸோ ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணி அந்ததோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டூயிங் சம் டெசிஷன். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இங்கே ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரெண்டு நம்பரை நம்ம பேஸ் பண்ணி அதில் கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு நம்ம டேக் சம் டெசிஷன். ஸோ அதுக்காக யூஸ் ஆகிறதா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ தேர்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னதுன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஆர் யூஸ்டு டு டெஸ்ட் மோர் தென் ஒன் கண்டிஷன். அந்த கண்டிஷனோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வி ஹாவ் டு டேக் சம் டெசிஷன். அதுக்காக யூஸ் ஆகுறதா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அண்டு ஆர் நாட். இந்த மூணுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட் அப்படின்னு சொல்லுவோம். லாஜிக்கல் அண்ட் அப்படிங்கிறத எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணுவோம்னா டபுள் ஆம்பர்சன் சிம்பல். அண்டு சிம்பல்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து டபுள் ஆம்பர்சன் சிம்பல் நம்ம கொடுக்கணும். லாஜிக்கல் ஆர் அப்படின்னா டபுள் வெர்டிக்கல் சிம்பல் கொடுக்கணும். லாஜிக்கல் நாட் அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன் சிம்பல் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நாம் எத்தனை கண்டிஷன் கொடுக்குறோம் அந்த கண்டிஷனில் எத்தனை கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, எத்தனை கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ அதுக்குரிய ட்ரூத் டேபிள் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது அண்டு ட்ரூத் டேபிளை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ரெண்டு கண்டிஷன் நான் கொடுத்துருக்கேன், ஏயும் பியும். இப்போ ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு அண்டு ஆப்ரேட்டரில் என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா ஃபால்ஸ் அப்படின்றதா கிடைக்கும். அடுத்தது ஒன்று ஃபால்ஸு இன்னொன்று ட்ரூ. ஏ வந்து இங்கே ஃபால்ஸாக இருக்குது, பி வந்து ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு ரிசல்ட்டு ஃபால்ஸ் தான். அடுத்ததில் ஏ ட்ரூவாக இருக்குது, பி வந்து ஃபால்ஸாக இருக்குது, அப்பையும் நமக்கு ரிசல்ட்டு ஃபால்ஸாக தான் கிடைக்கும். எப்போ ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கோ அப்போ தான் அந்த ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு ட்ரூவாக இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அந்த ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா கண்டிஷனும் எப்போ ட்ரூவாக இருக்கோ அப்போ மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருக்கும், அதர்வைஸ் நமக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும். அடுத்தது ஆர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இப்போ இந்த லாஜிக்கல் ஆரில் ஏபி அப்படின்ற ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கிறோம், அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னா ரிசல்ட்டு ஃபால்ஸ். அடுத்ததில் ஒன்று ஃபால்ஸ் இன்னொன்று ட்ரூ அப்படின்னா ரிசல்ட்டு ட்ரூ. அடுத்ததில் ஒன்று ட்ரூ அடுத்தது ஃபால்ஸ் அப்படின்னாலும் ரிசல்ட்டு ட்ரூ. ரெண்டுமே ட்ரூனாலும் ரிசல்ட்டு ட்ரூ. அப்போ இந்த லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும் நமக்கு ரிசல்ட்டு ட்ரூ கிடச்சிரும். எப்போ எல்லாமே ஃபால்ஸாக இருக்கோ அப்போ மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸாக ஆகும். நாட் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்தோம்னா அதோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அதோட நாட் எப்படி இருக்கும்? ஃபால்ஸாக இருக்கும். நம்ம கொடுக்குற கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் பேசிஸில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெசிஷன் எடுத்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம்.
சோ அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்காக சம் கண்டிஷனை செக் பண்றதுக்கு யூஸ் ஆகுற ஆபரேட்டர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அசைன்மெண்ட் ஆபரேட்டர் என்ன சிம்பல்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம்னா ஈக்குவல் சிம்பல். நம்ம ஆல்ரெடி ஈக்குவல்னு ஒரு ஆபரேட்டர் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், ரிலேஷனல் ஆபரேட்டர்ல. ஆனால் அது ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ண டபுள் ஈக்குவல் சிம்பல் கொடுப்போம். டபுள் ஈக்குவல்னா என்ன பண்ணோம், ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணி ரெண்டு சேம் அப்படின்றத சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் சிங்கிள் ஈக்குவல் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டு அசைன் தி ரிசல்ட் ஆஃப் அன் எக்ஸ்பிரஷன் டு எ வேரியபிள். ஒரு எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டை நமக்கு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதா என்னதுன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அப்போ எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டை மட்டும்தான் நமக்கு ஸ்டோர் ஆகுமா, ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு இன்னொரு வேரியபிளை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே எது யூஸ் ஆகுது அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ இந்த சின்டாக்ஸ் பாருங்கள், வி அப்படிங்கிறது வேரியபிள், ஓபி அப்படிங்கிறது என்னதுன்னா ஆப்ரேட்டர், ஈக்குவல் டு எக்ஸ்ப்ரெஷன். இங்கே ஆப்ரேட்டர்ன்றது ஒன்லி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான், சரியா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு த்ரீ. இதுக்கு என்ன மீனிங்னா x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்ற மீனிங். அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸோட என்ன வேல்யூவோ அதோட ப்ளஸ் த்ரீயை ஆட் பண்ணி திரும்ப எதிலே போய் ரீப்ளேஸ் பண்ணுன்னு அர்த்தம், எக்ஸ்லையே ரீப்ளேஸ் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேறு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ், அப்போ ஃபைவ்ன்ற ஒரு வேல்யூவை நான் எக்ஸில் அசைன் பண்ணுறேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், அப்போ எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் ஒய்யிலையும் அசைன் பண்ணுறேன். ஸோ ஒரு வேல்யூவையோ அல்லது ஒரு வேரியபிளையோ அல்லது ஒரு எக்ஸ்ப்ரெஷனையோ நம்ம ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் தான் என்னதுன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஃபிஃப்த் ஆப்ரேட்டர் நம்ம பார்க்க போகிறது இன்க்ரிமெண்ட் அண்டு டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம இதுவரைக்கும் பார்த்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அதை பைனரி ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்னா அந்த ஆப்ரேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மினிமம் டூ ஆப்பரன்ஸ் நமக்கு தேவை. இப்போ ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபைவ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ளஸ் அப்படின்ற ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா ஃபைவ்ன்ற ஒரு நம்பரும் வேணும், இன்னொரு நம்பர் த்ரீன்ற நம்பரும் வேணும். ஒரு நம்பரை மட்டும் வச்சு நம்ம அடிஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டர்ஸ் இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஆப்ரேட்டர்ஸையுமே நம்ம பைனரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யுனாரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பரண்ட் இருந்தால் போதும், ரெண்டு ஆப்பரண்ட் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனால யுனாரி ஆப்ரேட்டர் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்பரண்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இன்க்ரிமெண்ட் அண்டு டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ் டபுள் ப்ளஸ் நம்ம கொடுப்போம். டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா ரெண்டு மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரும் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவோட ப்ளஸ் ஒன் அப்படின்ற மீனிங். டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் மைனஸ் மைனஸ்னா ஆல்ரெடி இருக்கிற ஆப்பரண்ட்டோட வேல்யூ இருக்கு இல்லையா அதில் மைனஸ் ஒன் அப்படின்ற மீனிங். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை நம்ம ரெண்டு கேட்டகரியாக நம்ம ஸ்பிட் பண்ணிக்கலாம், ஒன்று ப்ரீ இன்க்ரிமெண்ட் இன்னொன்று போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்றத எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம்னா ப்ளஸ் ப்ளஸ் என். ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை போட்டுட்டு அப்புறம் அந்த ஆப்பரண்ட் கொடுக்கணும், அது ப்ரீ இன்க்ரிமெண்ட். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா முதல்ல ஆப்பரண்ட் வேரியபிளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை கொடுக்கணும். ஆனால் ரெண்டுக்குமே என்ன மீனிங் அப்படின்னா ப்ளஸ் ஒன், என்ன வேல்யூவோ அதோட ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணுன்ற மீனிங் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் ப்ளஸ் என்னாலும் சரி என் ப்ளஸ் ப்ளஸ்னாலும் சரி என்ன மீனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன். இப்ப
என்னோட வேல்யூ 4 னா நமக்கு இன்கிரிமென்ட் பண்ண பின்னாடி அதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 அப்படினு இருக்கும். அடுத்து டிக்ரிமென்ட்ல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு ப்ரீ டிக்ரிமென்ட், இன்னொன்னு போஸ்ட் டிக்ரிமென்ட் அப்படினு சொல்வோம். ப்ரீ டிக்ரிமென்ட்டை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம்னா, முதல்ல டிக்ரிமென்ட் ஆபரேட்டர் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வேரியபிளையோ வேல்யூவையோ நம்ம கொடுப்போம். போஸ்ட் டிக்ரிமெண்ட்ல முதல்ல வேரியபிளையோ வேல்யூவையோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிக்ரிமெண்ட் ஆபரேட்டரை கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மைனஸ் மைனஸ் என் அப்படின்றது ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என் மைனஸ் மைனஸ். ரெண்டுக்குமே என்ன மீனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, என் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன். அப்ப ரெண்டுமே சேம் மீனிங் தானே. அப்ப ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதே மாதிரியே ப்ரீ டிக்ரிமெண்ட்டுக்கும் போஸ்ட் டிக்ரிமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, எப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்க்ரிமெண்ட்டையோ டிக்ரிமெண்ட்டையோ நம்ம இன்னொரு வேரியபிளில் அசைன் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ ப்ரீ இன்க்ரிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது இன்னொரு வேரியபிளில் அசைன் பண்ணுறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ப்ளஸ் என். அப்போ இங்கே வந்து நம்ம எதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ப்ரீ இன்க்ரிமெண்ட்டை, சரியா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ப்ளஸ் என்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல இன்க்ரிமெண்ட் பண்ணு, நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூவை எக்ஸில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ முதல்ல எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணோம், என்னோட வேல்யூ என்னவோ அதோட ஒன்னை ஆட் பண்ணிடும். ஸோ என் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த இன்க்ரிமெண்ட் ஆன பின்னாடி அந்த வேல்யூவை எதில் போய் அசைன் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸில் போய் நமக்கு வந்து அசைன் பண்ணோம். இதுதான் ப்ரீ இன்க்ரிமெண்ட். இதே இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிடும், அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ப்ளஸ். அப்போ ஃபஸ்ட்டு என் வந்து பக்கத்தில் இருக்குது, அப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் பண்ணும். அப்போ எக்ஸில் வந்து முதல்ல என்னோட வேல்யூ என்னவோ அதை அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து பண்ணும். ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட்னாலும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னாலும் ஒன்று தான், டு ஆட் ஒன் டு தி ஸ்பெசிஃபைடு வேல்யூ, அதுதான் மீனிங். ஆனால் அதை ஒரு வேரியபிள் அசைன் ஆகிறப்ப தான் நமக்கு இந்த ப்ரீனா என்ன போஸ்ட்னா என்ன அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். இதே போல தான் டிக்ரிமெண்ட். இப்போ ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்றப்ப நமக்கு ஃபஸ்ட்டு எதை கொடுப்போம், மைனஸ் மைனஸ் கொடுத்துட்டு நம்ம வேல்யூ கொடுப்போம். இது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் என். அப்போ என்ன பண்ணோம், முதல்ல டிக்ரிமெண்ட் பண்ணிடும், என் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன், என்ன என்னோட வேல்யூவோ அந்த வேல்யூவை மைனஸ் ஒன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணும், எக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணும். அதுதான் என்னதுன்னா ப்ரீ டிக்ரிமெண்ட். போஸ்ட் டிக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு நமக்கு அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ரிமெண்ட் வந்து பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணும், என்னோட வேல்யூவை எக்ஸில் முதல்ல அசைன் பண்ணும், அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கும், என் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் அப்படின்றத கேல்குலேட் பண்ணும். இதுதான் போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஸோ ப்ரீ டிக்ரிமெண்ட்னாலும் போஸ்ட் டிக்ரிமெண்ட்னாலும் டு சப்ராக்ட் ஒன் ஃப்ரம் தி கிவன் வேல்யூ, அதுதான் மீனிங். பட் இன்னொரு வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணுறப்ப முதல்ல அசைன் பண்ணணுமா இல்லை முதல்ல நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத தான் நம்ம அந்த ப்ரீ டிக்ரிமெண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ சிக்ஸ்த்து டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர். இந்த கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர் வந்து என்னது, என்ன சிம்பல் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டின் மார்க். இந்த கண்டிஷ்னல் ஆப்ரேட்டரை நம்ம டேர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, யுனாரி ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பைனரினா அந்த ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷனாக மினிமம் 2 ஆப்பரன்ஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ இப்போ அடிஷனாக இருக்கட்டும், கம்பேரிசனாக இருக்கட்டும், அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல், லாஜிக்கல், எல்லாமே வந்து என்னது பைனரி ஆப்ரேட்டர்ஸ் தான். ரெண்டு வேல்யூ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். இதே இது இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு வேல்யூ கொடுத்தா போதும். ஸோ அந்த தான் என்னன்னு சொல்லுவோம், யுனாரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷ்னல் ஆப்ரேட்டரில் நம்ம 3 வேல்யூ நம்ம கொடுக்கணும், அப்போ தான் இந்த ஆப்ரேட்டர் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். அதனால தான் இந்த கண்டிஷ்னல் ஆப்ரேட்டரை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா,
ternary operator அப்படினு சொல்றோம். சோ இந்த கண்டிஷனல் ஆபரேட்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படினா டு செக் தி கண்டிஷன். ஒரு கண்டிஷனை செக் பண்றதுக்காக யூஸ் ஆகுறதா என்னது இந்த கண்டிஷனல் ஆபரேட்டர். இதோட சிண்டாக்ஸ் எக்ஸ்பிரஷன் 1 க்வெஸ்சன் மார்க், எக்ஸ்பிரஷன் 2 கோலன், எக்ஸ்பிரஷன் 3. இங்க எக்ஸ்பிரஷன் 1 அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நமக்கு என்ன வேல்யூ வந்து நமக்கு வந்து ஆன்சரா வரணும் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷன் 2. அந்த எக்ஸ்பிரஷன் 1 ஃபால்ஸா இருந்தா நமக்கு என்ன வேல்யூ வந்து ஆன்சரா வரணும் அப்படின்றத மென்ஷன் பண்றது எக்ஸ்பிரஷன் 3. ஸோ ட்ரூ வேல்யூங்கிறது எக்ஸ்பிரஷன் 2, ஃபால்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷன் 3. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. x = a > b க்வெஸ்சன் மார்க், a:b செமிகோலன், சரியா? ஸோ இப்போ இந்த லைன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம ரெண்டு வேல்யூ ஏ பி அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெண்டில் எது பிக்கஸ்ட், அந்த பிக்கஸ்ட் வேல்யூ எதில் எனக்கு அசைன் ஆகணும், எக்ஸில் அசைன் ஆகணும். ஸோ யூஸிங் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வி கேன் ஃபைண்ட் விச் நம்பர் இஸ் பிக்கஸ்ட், ஓகேவா? இப்போ எக்ஸ்பிரஷன் 1 இடத்துல நம்ம என்ன கொடுப்போம், a > b, சரியா? அதான் கண்டிஷன். க்வெஸ்சன் மார்க், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகினா எது கண்டிப்பாக பிக்காக இருக்கும், ஏ தானே? அப்போ அந்த எக்ஸ்பிரஷன் 2 இங்கே ட்ரூ வேல்யூ. அப்போ அந்த ட்ரூ வேல்யூ அப்படின்ற இடத்துல ஏயை கொடுக்குறோம், கோலன். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எது கண்டிப்பாக பிக்கஸ்டாக இருக்கும், பி தானே? ஸோ அதை ஃபால்ஸ் வேல்யூ அது எது மீன் பண்ணுது, எக்ஸ்பிரஷன் 3. அப்போ அந்த எக்ஸ்பிரஷன் 3 அப்படின்ற இடத்துல பியை நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த கண்டிஷனை செக் பண்ணோம், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஏ வேல்யூவை எக்ஸில் அசைன் பண்ணோம், ஃபால்ஸாக இருந்தால் பி வேல்யூவை எக்ஸில் அசைன் பண்ணும். இதுதான் என்னதுன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர்ஸ் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு பிட்ஸ் 0 and 1 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிட்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒன்லி மேனுப்புலேட் ஆஃப் டேட்டா அட் பிட் லெவல், ஓகேவா? இதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னா இதில் அண்டு, ஆர், எக்ஸ்க்ளூசிவ் ஆர், ஷிஃப்ட் லெஃப்ட், ஷிஃப்ட் ரைட். நம்ம தான் அண்டார் நாட்டு முன்னாடியே பார்த்தோமே அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ அது வந்து என்னன்னா டு செக் தி கண்டிஷன் லாஜிக்கலி. இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அண்டார் அப்படிங்கிறது பிட்வைஸ். பிட்வைஸில் 0 and 1 பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ பிட்வைஸ் அண்டுங்கிறத நம்ம சிங்கிள் ஆம்பர்சன் சிம்பிளில் மென்ஷன் பண்ணணும். லாஜிக்கல் அண்டு நம்ம முன்னாடி பார்த்தது டபுள் ஆம்பர்சன் சிம்பிள். அதே மாதிரி பிட்வைஸ் ஆர் அப்படிங்கிறது இங்கே சிங்கிள் வெர்டிகல் பார் யூஸ் பண்ணுவோம், லாஜிக்கல் ஆரை பொறுத்த வரைக்கும் டபுள் வெர்டிகல் பார் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது எக்ஸ்க்ளூசிவ் ஆர், பிட்வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படிங்கிறது கேப் சிம்பிள். அடுத்தது ஷிஃப்ட் லெஃப்ட் அப்படிங்கிறதுக்கு டபுள் லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணணும், ஷிஃப்ட் ரைட் அப்படிங்கிறதுக்கு டபுள் கிரேட்டர் தென் சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த 5 ஆப்ரேட்டரையும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட ட்ரூத் டேபிளும் நம்ம லாஜிக்கல் அண்டார் சேம் ட்ரூத் டேபிள் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிட்வைஸ் அண்டிலையும் நம்ம என்னன்னா எப்போ எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கோ அப்போ மட்டும்தான் ரிசல்ட் ட்ரூவாக இருக்கும். ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாகவோ எல்லாவுமே ஃபால்ஸாகவோ இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸாக தான் கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், பிட்வைஸ் அண்டு ட்ரூத் டேபிளை ஏபின்னு ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கிறீங்க, அப்போ அதோட ரிசல்ட் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ் தான், ஃபால்ஸ் ட்ரூனாலும் ஃபால்ஸ் தான், ட்ரூ ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் தான். ரெண்டுமே ட்ரூனா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ பிட்வைஸ்லையுமே அதே சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். பிட்வைஸ் ஆர் அப்படின்றப்ப நம்ம அதே லாஜிக்கல் ஆர் மாதிரியே தான், ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூவாக தான் இருக்கும். எப்போ எல்லாமே ஃபால்ஸாக இருக்கோ அப்போ மட்டும்தான் ரிசல்ட் வந்து ஃபால்ஸாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள், 2 ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸு, 1 ஃபால்ஸ் 1 ட்ரூனாலும் ட்ரூ, 1 ட்ரூ 2வது ஃபால்ஸ்னாலும் ட்ரூ,
ரெண்டுமே ட்ரூனாலும் ட்ரூ. இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் ட்ரூ தான். எப்போ ரெண்டுமே ஃபெயில் அப்படின்னு வருதோ அப்போ மட்டும்தான் ரிசல்ட் வந்து ஃபால்ஸாக வந்து இருக்கும். அடுத்தது பிட்வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ன்றது நம்ம புதுசாக நம்ம இங்கே பார்க்குறோம். அதில் ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கிறோம், ஏ அண்டு பி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் வந்து பார்ப்போம், ரெண்டுமே சேமாக இருந்தது அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே சேம்னா ஏபியோட வேல்யூ ரெண்டுமே ஃபால்ஸாகவோ அல்லது ரெண்டுமே ட்ரூவாகவோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ரிசல்ட்டு ஃபால்ஸ். மாற்றி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒன்று ஃபால்ஸ் ஒன்று ட்ரூ, இன்னொன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ், அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ரிசல்ட் என்னவாக கிடைக்கும் அப்படின்னா ட்ரூவாக கிடைக்கும். இதுதான் பிட்வைஸ் அண்டு ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள். நெக்ஸ்ட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸில் பார்க்க போகிறது ஷிஃப்ட் லெஃப்ட்டும் ஷிஃப்ட் ரைட்டும். ஷிஃப்ட் லெஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், லெஃப்ட் சைடு மூவ் பண்ணு. அப்போ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும்னா ரைட் சைடு நம்ம எதை இன்சர்ட் பண்ணணும், ஒரு வேல்யூவை. இங்கே வந்து என்ன வேல்யூவை நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜீரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ நான் எடுத்துக்கிறேன், 1000 0000 0000 1011 1011. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் வந்து ஷிஃப்ட் லெஃப்ட் கொடுக்க போகிறேன். எத்தனை பிட் பொசிஷன் நான் வந்து லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா 3. ஸோ எக்ஸு ஷிஃப்ட் லெஃப்ட் 3 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அப்போனா என்ன அர்த்தம், லெஃப்ட் சைடு 3 பிட் லெவலுக்கு நான் வந்து மூவ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்போ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுன்னா நம்ம என்ன பண்ணணும், ரைட் சைடு 3 ஜீரோ வந்து சேர்க்கணும். அப்போ ரைட் சைடு நான் 3 ஜீரோ சேர்த்துட்டேன். அப்போ எக்ஸில் ஒரிஜினலாக இருக்கிற ஃபஸ்ட்டு பொசிஷனோட பிட்டு வந்து எங்கே போகும், 4th பொசிஷனுக்கு 1, செகண்ட் பொசிஷன் 5th பொசிஷனுக்கு மூவ் ஆகும். அப்போ ஒவ்வொரு நம்பராக மூவாகி இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 3 பிட்டு வந்து வெளியில் போயிடும். சரியா, அப்போ லாஸ்டில் இருக்க 3 பிட் பொசிஷன் என்னது, 100 தானே, அது மூவ் ஆகிடும், மிச்சது எல்லாம் வந்துடும். இதுதான் என்னதுன்னா ஷிஃப்ட் லெஃப்ட். ஸோ ரைட் சைடு எத்தனை ஜீரோ சேர்க்குறியோ அத்தனை பிட் லெவல் வந்து லெஃப்ட் சைடு நமக்கு வெளியில் போயிடும், அடுத்தடுத்து கரஸ்பாண்டிங் பொசிஷன் நமக்கு மூவ் ஆகிக்கிட்டே வந்துடும். அதே மாதிரி ஷிஃப்ட் ரைட், இங்கே வந்து நம்ம லெஃப்ட் சைடு ஜீரோ சேர்க்கணும், ஒவ்வொரு பிட்டும் நமக்கு ரைட் சைடு மூவ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் வந்து 1000 0000 0000 1011 1011. இப்போ நான் இதில் 2 பிட் லெவல் ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ ஒய் ஷிஃப்ட் ரைட் 2. அப்போ நான் அதான் ரைட் சைடு மூவ் ஆகணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு 2 ஜீரோ சேர்க்குறேன். அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் உள்ள 1 இங்கே எங்கே வந்துடும், 3rd பொசிஷன். 2rd பொசிஷனில் உள்ள 0 4th, 3rd பொசிஷனில் உள்ள 0 5th. அப்படியே நமக்கு மூவ் ஆகி ரைட் சைடு 2 நம்பர், அதாவது 1111 இருக்கு அந்த லாஸ்டில், அந்த 2 நமக்கு எங்கே போயிடும் அப்படின்னா வெளியில் போயிடும். ஸோ ஷிஃப்ட்டு லெஃப்ட்னா ரைட் சைடு 0 சேர்க்கணும், லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். ஷிஃப்ட்டு ரைட்னா லெஃப்ட் சைடு 0 சேர்க்கணும், ரைட் சைடு மூவ் பண்ணணும். இதுதான் என்னென்னா ஷிஃப்ட் லெஃப்ட் அண்டு ஷிஃப்ட் ரைட். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர்ஸ் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதுவரைக்கும் பார்த்த ஆப்ரேட்டர்ஸ் இல்லாமல் சீல சம் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமா ஆப்ரேட்டர், சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர், பாயிண்டர் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு மெம்பர் செலெக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ரேட்டர் கமா ஆப்ரேட்டர். இந்த கமா ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, டு லிங்க் தி ரிலேட்டட் எக்ஸ்பிரஷன்ஸ் டுகெதர், அதுக்காக யூஸ் ஆகுறது தான் நமக்கு இந்த கமா ஆப்ரேட்டர். இது எப்படி எவாலுவேட் ஆகுனா லெஃப்ட் டு ரைட், ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு கமா, ஒய் ஈக்குவல் டு 5 கமா எக்ஸ் பிளஸ் ஒய். அப்போ இங்கே வந்து 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 10. அப்படின்னா என்ன அர்த்தம், 10ன்ற வேல்யூ எக்ஸில் அசைன் ஆகிடும். ஃபஸ்ட் லெஃப்ட் டு ரைட் தான் நமக்கு எவால்வேட் ஆகும்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸில் 10ன்ற வேல்யூ அசைன் ஆகிடும். அண்ட் தென் ஒய் ஈக்குவல் டு 5, அப்போ 5ன்ற வேல்யூ ஒய்யில் வந்து நமக்கு அசைன் ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணு. அப்போ 10 ப்ளஸ் ஒய் 5 நமக்கு என்ன கிடைக்கும், 15.
அப்ப அந்த 15ன்றத நம்ம எதில ஈக்குவல் பண்ணிருக்கோம், வேல்யூ ஈக்குவல் டு. அப்ப வேல்யூவோட ரிசல்ட் என்னவா இருக்கும், 15. 15ன்ற வேல்யூ வேல்யூல நமக்கு அசைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நமக்கு கம்பைண்டாக நமக்கு வந்து ரிலேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த கமா ஆப்ரேட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம பார்க்க போகிறது சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். சைஸ் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த இதில் ஏதாவது ஒரு வேரியபிள் ஒரு ஆப்ரேட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ரேட் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ பைட்ஸ் ஆஃப் மெமரி ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், எம் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் சம். அப்போ சம்ன்ற வேரியபிளோட வேல்யூ மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும்ல, அப்போ அது வந்து எவ்வளோ பைட்ஸ் ஆஃப் மெமரி ஸ்டோர் ஆகும். இப்போ சப்போஸ் சம்ங்கிறது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்புன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்டீஜர்னாலே நமக்கு எவ்வளோ மெமரி தேவைன்னு நம்ம டேட்டா டைப்ஸில் பார்த்துருக்கோம். அப்போ இன்ட்டுனாலே 2 bytes. அப்போ அந்த எம்மோட ரிசல்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 2. ஸோ எவ்வளவு பைட்ஸ் ஆஃப் மெமரி ஒரு ஆப்பரண்ட் ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். இது வரைக்கும் நம்ம 8 types ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எக்ஸ்ப்ரெஷனில் இன்வால்வ் ஆகும். அப்படி இன்வால்வ் ஆகுறப்ப எந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம சால்வ் பண்ணணும், அட் த டைமில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு எந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எந்த ஆப்ரேட்டருக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு சில ரூல்ஸ் வந்து இருக்குது. அதை மீன் பண்ணுறதா என்னதுன்னா ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ் அண்டு அசோசியேட்டிவிட்டி. இப்போ ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஆப்ரேட்டருக்கு ஹை ப்ரியாரிட்டி, எந்த ஆப்ரேட்டருக்கு அடுத்தடுத்த ப்ரியாரிட்டி, லோ ப்ரியாரிட்டி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதா என்னதுன்னா ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ். அசோசியேட்டிவிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சேம் லெவல் ப்ரியாரிட்டி உள்ள ஆப்ரேட்டர்ஸ் ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் இன்வால்வ் ஆகுதுன்னா அதில் எந்த ஆப்ரேட்டர் லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா, நம்ம அந்த இதை எப்படி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற ரூலை சொல்கிறது தான் என்னதுன்னா அசோசியேட்டிவிட்டி. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஆப்ரேட்டர் ஃபஸ்ட் ரேங்கில் உள்ள ஆப்ரேட்டர் என்னென்னா ப்ராக்கெட், அது பெராந்திசிஸ் ப்ராக்கெட்டாகவும் இருக்கலாம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டாகவும் இருக்கலாம், ரெண்டு சேம் ரேங்க் தான். இதோட அசோசியேட்டிவிட்டி வந்து லெஃப்ட் டு ரைட், ஃபஸ்ட்டு லெஃப்டில் எந்த ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு வருதோ அது ஃபஸ்ட்டு நமக்கு ப்ராசஸ் ஆகும், அடுத்தது ரைட் சைடில் உள்ளது வரும். ஓகேவா? இப்போ செகண்ட் ரேங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்ரேட்டர் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, யுனாரி ப்ளஸ், ப்ளஸ் சிம்பல், யுனாரி மைனஸ், மைனஸ் சிம்பல், இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் ப்ளஸ், டிக்ரிமெண்ட் மைனஸ் மைனஸ், நாட் எக்ஸ்க்ளமேஷன், காம்ப்ளிமெண்ட்ஸ் டைல்டு சிம்பல், பாயிண்டர் ரெஃபரன்ஸ் ஸ்டாரு, அட்ரஸ் ஆம்பர்சன்ட், சைஸ் ஆஃப் டைப் கன்வர்ஷன். இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே ரேங்க் 2ல இருக்குது. அதாவது அந்த ப்ராக்கெட்டில் உள்ளது சால்வ் பண்ணதுக்கப்புறம் எந்த ஆப்ரேட்டர்ஸ் ரேங்க் 2ல உள்ள ஆப்ரேட்டர்ஸ்க்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த இது சேம் லெவலில் ஒரு 2-3 ஆப்ரேட்டர் ரேங்க் 2ல இருக்கிறதே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் உள்ளது அப்புறம் லெஃப்ட் சைடு உள்ளது. ஸோ அசோசியேட்டிவிட்டி இதை பொறுத்த வரைக்கும் ரைட் டு லெஃப்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரேங்கில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஸ்டாரு, டிவிஷன் ஸ்லாஷ், மாடுலஸ் பர்சன்டேஜ். இதோட அசோசியேட்டிவிட்டி லெஃப்ட் டு ரைட். ஃபோர்த் ரேங்கில் ப்ளஸ்ஸும் மைனஸும், அடிஷனும் சப்ட்ராக்ஷனும். அங்கே ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது யுனாரி ப்ளஸ் யுனாரி மைனஸ், அதாவது பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது. இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்றது அடிஷன் சப்ட்ராக்ஷன், அது ஃபோர்த் ரேங்கில் இருக்குது. இதோட அசோசியேட்டிவிட்டி லெஃப்ட் டு ரைட். ஃபிஃப்த் ரேங்கில் உள்ளது ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட். ஓகேவா? அப்போ இது லெஃப்ட் டு ரைட்டு அசோசியேட்டிவிட்டி. சிக்ஸ்த் ரேங்கில் இருக்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இதோட அசோசியேட்டிவிட்டி லெஃப்ட் டு ரைட். செவன்த் ரேங்கில் இருக்கிறது ஈக்வாலிட்டியும் இன்இக்வாலிட்டியும். இதோட அசோசியேட்டிவிட்டி லெஃப்ட் டு. ஸோ நெக்ஸ்ட்டு ரேங்க் 8th ரேங்கில் இருக்கிறது பிட்வைஸ் அண்டு, அதோட அசோசியேட்டிவிட்டி லெஃப்ட் டு ரைட். அடுத்து 9th ரேங்கில் இருக்கிறது பிட்வைஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர், அது லெஃப்ட் டு ரைட் அசோசியேட்டிவிட்டி. 10th ரேங்கில் இருக்கிறது பிட்வைஸ் ஆர், அதோட அசோசியேட்டிவிட்டி லெஃப்ட் டு ரைட். ரேங்க் 11ல இருக்கிறது லாஜிக்கல் அண்டு, அதுவும் லெஃப்ட் டு ரைட்.
rank 12 la irukirathu logical or adoda associativity left to right. Rank 13 la irukirathu question mark, that means conditional expression, adoda associativity left to right. Rank 14 la irukirathu assignment operators, adoda associativity right to left. Last rank 15th rank la irukirathu comma operator, adoda associativity left to right. So இதுதான் என்னதுன்னா ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி. நம்ம எந்த ஆர்டரில் நம்ம எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றத மீன் பண்ணுறது தான் இந்த ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ். ஸோ இன்றைக்கி டே 3 வீடியோவில் நம்ம பார்த்ததை ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுறேன். ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆப்ரேட்டர்ன்றது சிம்பிள், அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ரேஷன், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஆர் லாஜிக்கல் ஆப்ரேஷன் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஆப்ரேட்டர்ஸில் 8 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 8 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 8 ஆப்ரேட்டர்ஸும் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத சம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம். எந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எந்த ஆப்ரேட்டருக்கு அடுத்த ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி ஆப்ரேட்டர் ப்ரிசிடென்ஸ் அந்த அசோசியேட்டிவிட்டியில் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக யூஸ் ஆகுறதா இந்த டே 3 வீடியோ.